உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபா ஒண்ணு அத்தை பார்த்த பொண்ணு இல்ல, அப்புறம் எப்படி அவளுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி அவளை மருமகளை ஏத்துக்க முடியும்? ஐஸ்வர்யா நீ கொஞ்சம் பேசாம இரு. ரம்யா நீ சொல்லுமா, தீபாக்கு முறைப்படி கல்யாணம் நடக்கலனாலும் அவளும் உங்க மருமக தானே? நீங்களும் அவளை முழு மனசா ஏத்துக்கிட்டீங்க. இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுக்கு திரும்ப தாலி கட்டுற சூழ்நிலை அமைஞ்சிருக்க. தீபா கார்த்திய முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அந்த ஆசையை நிறைவேற்றலாம்ல. ஆனா நீங்க சிம்பிளா இப்படி வீட்டோட வச்சிட்டீங்க ஆண்டி. தீபா தன்னோட கல்யாண ஆசைய மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தா, நான் அதை கேட்டேன். அதனாலதான் அவ கல்யாணம் முறைப்படி சிறப்பா நடக்கணும்னு நினைச்சு இப்ப தாலி எடுத்து மறைச்சு வச்ச. இப்ப சொல்லுங்க ஆண்டி, நான் செஞ்சது தப்பா? ரம்யா இது நீ எங்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லமா? அதுக்கு எதுக்குமா தாலி எடுத்து வச்சிருக்க? சாரி ஆண்டி. தீபா உன் மனசுல கல்யாணத்தை பத்தி இப்படி ஒரு ஆசை இருந்திருக்கா சொல்லுமா. ஆமா ஆட்ட, சின்னதா ஒரு ஆசை இருந்துச்சு, அததான் மீனாட்சி அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கா போல இருக்காத்த. இது ஏமா நீ என்கிட்ட சொல்லல? இப்படி ஒரு ஆசை உன் மனசுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த தாலி கட்டுற சடங்க கல்யாணம் மாதிரி விமர்சையா செஞ்சிருப்பேனே. சரிமா இப்போ ஒன்னு கேட்டு போல, இந்த சடங்க கல்யாணம் மாதிரி பத்திரிகை அடிச்சு பந்தக்கால் நட்டு மண்டபத்துல வச்சு கிராண்டா நடத்த போறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அத்த நீங்க எனக்கு எது செஞ்சாலும் சந்தோஷம்தான். இப்ப நீங்க சிம்பிளா செஞ்சா கூட எனக்கு அதுவும் சந்தோஷம்தான் அத்த. கார்த்தி உன்னை கேட்காம நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதுல உனக்கு சம்மதம் தானே? உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க, எனக்கு அதுல சம்மதம் தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.